பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவனின் திருப்பெயரால் அழகிய முன்மாதிரி என்று நம்முடைய அறக்கட்டளை அன்பு இல்லம் கோவையில் இவர்களுக்கான 7 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு எளிய கட்டடத்தை இன்றைக்கு காற்றோட்டத்தோடு செய்து கொடுக்க முடிந்த பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். இதை இறைவன் பொருந்திக் கொள்வானாக. இங்க இருக்கிற அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மேலான சுவனத்தை தருவதற்கு பிரார்த்தித்தவளாக இதை இவர்களோடும் ஒப்படைக்கிறோம். நல்லபடியா இருங்க, நிம்மதியா இருங்க, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி மேடம். நல்லபடியா இருங்க, நிம்மதியா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இறைவன் வந்து உங்களுக்காக நிறைய நன்மைகளை செய்வான். எல்லாருக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை செய்யணும், சரியா? எந்த நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க. இனிமே எவ்வளவு மிராக்கிள்ஸ் நடக்குது, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா இருக்கு. இறைவன் நம் கைகளில் எந்த பொருளை கொடுத்திருக்கிறானோ அது அல்லாஹ்வின் பாதையில் திருப்பி கொடுப்பது அப்படிங்கிறது. இதை போல ஆதரவற்று அனாதைகளாக்கப்பட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு ரோட்ல கிடக்குறாங்கல்ல, அவர்களுக்கு கொடுப்பதற்காக. அப்படி கொடுத்தா நம்ம கிட்ட இருக்கிறலாம் தீந்து போயிருமோனு யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ட்டு 700 அப்படின்னு திருக்குறான் வாக்கு கொடுத்துருக்கு. 1 ரூபா கொடுத்தா இன்ட்டு 700. ஒரு நெல்மணி உதாரணத்துல திருக்குறான் சொல்லுது அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்டது குறைஞ்சபட்சம் இறைவன் நாடிட்டோம்னா இன்ட்டு 7 லட்சம், இன்ட்டு 7 பில்லியன் மில்லியன் இறைவன் எவ்வளவு வேணா கொடுப்பான். அதற்கு அத்தாட்சிகளாக நம்ம வாழ்க்கையே நிறைய இருக்கு. அதனால இவர்களுக்கெல்லாம் செய்வது அப்படிங்கிறது அல்லாஹ்வின் பாதைக்கு செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை கதீஜா அவர்களும் தங்கள் கஜானாவை இவர்களுக்காகவே கொடுத்தார்கள். வாழும் காலத்திலேயே அன்னை கதீஜா அவர்கள் தன்னுடைய கஜானாவை ஏழைகளுக்கு கொடுத்ததற்காக சொர்க்கத்தில் ஒரு முத்து மாளிகை கட்டித்தரப்பட்டிருக்குங்கிற அத்தாட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இவர்களுக்காக இந்த அன்பு இல்லத்தை கட்டுவதற்கான சிறு பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான் அப்படின்னா, இவர்கள் மேலானவர்கள், இவர்களோடு இருந்து இந்த பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதா. இதை ஏற்றி வைக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. உங்களாலையும் உங்க ஊர்களில் இருக்கிற இதை போல ஆதரவற்றவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ உடனின்றி இணைந்து செய்யுங்கள். இறைவன் அதை பொருந்திக் கொள்வானாக.